இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமநாதபுரம் அருகே ஆர் காவனூரை சேர்ந்தவர் ரவி இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து இவர் லாரி ஓட்டுநர் இவருடைய மனைவி பெயர் பாக்கியம் அந்த பெண்ணுக்கு வயது நாற்பத்தி ஒன்னு இவருடைய மகள் பவித்ராவுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் உச்சிப்புள்ளியில் கணவருடன் வசித்து வந்தார் இந்த தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக குழந்தைகளுடன் தாய் வீட்டில் வசித்து வருகிறார் அந்த பெண் அப்போது முருகானந்தம் என்பவருடன் பவித்ரா நெருக்கமாக பழகி வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த முருகானந்தத்துக்கு வயது முப்பத்தி ரெண்டு இதற்கு தாயும் உடந்தையாக இருந்திருக்கிறார் இந்த விவகாரம் எல்லாம் ஊர் மக்களுக்கு தெரிய அடுத்து தந்தை ரவியிடம் இதைப்பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இதனையடுத்து மனைவி மற்றும் மகளை ரவி கண்டித்துள்ளார் இதனால் கோபித்துக் கொண்டு மகள் ரெண்டு பேரும் பாட்டி வீட்டில் தங்கியிருக்கிறார்கள் மேலும் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ரவியையும் தீர்த்துக்கட்ட முடிவு செய்திருக்கிறார்கள் அதன்படி இந்த மாசம் எட்டாம் தேதி போதையில் வீட்டில் தனியாக இருந்த ரவியை முருகானந்தத்தின் உதவியுடன் பாக்கியம் பவித்ரா ஆகியோர் பெட்ரோல் ஊற்றி எரித்திருக்கிறார்கள் மன உளைச்சலில் குடிபோதையில் இருந்த ரவி தீக்குளித்து விட்டதாக கிராம மக்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரவியை ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் அங்கு வந்த அவரது தம்பி முருகனிடம் பவித்ராவும் பாக்கியமும் தன் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக ரவி சொல்லியிருக்கிறார் இதை முருகன் தன்னுடைய செல்போனில் பதிவு செய்து கொண்டார் இதனிடையே சிகிச்சை பலனின்றி ரவி உயிரிழந்து விட்டார் இதனையடுத்து செல்போன் ஆடியோ பதிவை ஆதாரமாக வைத்து ராமநாதபுரம் பஜார் காவல் நிலையத்தில் முருகன் புகார் அளித்திருக்கிறார் கொலை வழக்காக பதிவு செய்த ராமநாதபுரம் பஜார் போலீசார் பாக்கியம் முருகானந்தம் பவித்ரா ஆகியோரை சில தினங்களுக்கு முன்பு கைது செய்து அவர்களை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த கணவரை மனைவி மற்றும் மகள் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கிளர் கிரக அம்பாசியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்